ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தாய் ட்ராமா தான். ஐ ஃபீல் யுவர் லிங்கர் இன் த ஏர். எப்பா பேரே பெருசாக இருக்கே, எபிசோட்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதுவும் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது. கவலைப்படாதீங்க, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டுறேன். எபிசோட் ஸ்டார்டிங்லே சந்திரமுகி படத்தில் ஜோதிகா வந்து சந்திரமுகி ரூமை திறக்கிற மாதிரி இங்கே ஒரு பய திறக்கிறான் ஸ்லோவாக. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், ஜாம் ஜாம்ட்டு. இவனும் என்னடா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறான். ஆனால் இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு. அந்த இடத்த பார்த்தா பழங்கால பொருட்கள் டைப்ரைட்டர்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே நான் டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு போனது தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி டைப்ரைட்டிங் கிளாஸ் நீங்களும் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. இங்கே ஒரு ரூம்ல ரெண்டு பசங்க படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. டே விடிஞ்சிடுச்சுடா, ஏந்திரடா அப்படின்னு ஒரு பைய சொல்ல, ஏ சூரியனே வரல, செத்த படுக்க விடு அப்படின்ட்டு ஒரு பைய சொல்லிட்டு இருக்கான். அந்த பங்களாக்குள்ள வந்தால அந்த பைய இருந்துட்டு ரூம்ல நடக்கிறதெல்லாம் கொஞ்சமா கதவு திறந்துருக்கும், அதுலயே பார்த்துட்டு இருக்கான். சடனை பார்த்தா அந்த பைய உள்ள இருக்கான். உள்ள இருந்த ரெண்டு பசங்க ஆளை காணும், இந்த பையலுக்கு அள்ளு விட்டுச்சு. ஆத்தாடியாத்தான் நம்ம உள்ள இருக்கமே, உள்ள இருந்த பசங்களை ஆளை காணுமே அப்படின்ட்டு திக்கு திக்கன்ட்டே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பக்கமா கண்ணாடி இருக்கும், அங்க போய் பார்த்தா இவனை மாதிரியே ஆனா வேற ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் நிக்கிறாங்க. இவனு பேக்க பக்குன்னு முழிச்சுட்டு இருக்கான். ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா யாரையுமே காணும். ஆத்தாடி என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவனும் முழிச்சுட்டே இருக்க, ஜாம் ஜாம் அப்படின்ட்டு திரும்பி சத்தம் கேக்குது. கடைசியில பார்த்தா இதெல்லாம் கனவு. இந்த கனவை கண்டால இவன் தான் நம்மளோட ஹீரோ, இவனோட பேரு ஜாம் தான். இப்ப ஒரு விஷுவலா கனவுல கண்டால அதை அப்படியே வரைஞ்சி வைக்கிறான் கம்ப்யூட்டர்ல போயிட்டு. நம்ம ஹீரோ வந்துட்டு வீடு எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குற ஆளுன்னு நினைக்கிறேன். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ப்ரெசன்ட் இயர் காமிக்கிறாங்க. ஒரு பங்களா காமிச்சாங்களா, அதே மாதிரி இன்னொரு பங்களாக்கு இந்த மாதிரி உள்ள டிசைன் பண்றதுக்காக ஹீரோ வந்திருப்பான் போல. அங்க ஒரு தூரத்துல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அந்த போட்டோல இருக்கானா அப்படின்ட்டு பார்க்க போறான். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வருது, வேற யாரும் இல்ல, அவனோட ஓனர் தான். ஹீரோ போன் எடுத்தோடனே ஓனர் கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. டே எதுக்குடா அந்த டிசைன் எல்லாம் மாத்தி புதுசா வரைஞ்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இருந்துட்டு இல்ல இல்ல நான் கஸ்டமர் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த புதுசா வந்த டிசைனோ உங்களுக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்ல, ஓனர் பையபுல கொஞ்சம் கோவக்காரர் போல அவர் இருந்துட்டு, ஏ என்னடா என்ன எகுத்து பேசுறியா, இங்க பாரு ஒழுங்கா நீ நான் சொல்றத கேளு, இல்லைன்னா உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, சார் சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு இவனும் பேசிட்டு இருக்கான் ஹீரோவும். அந்த டைம் பார்த்து ரெண்டு மூணு தாத்தாங்கள்லாம் உள்ள வராங்க, வாங்க மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு அங்க மேலே போய் பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா பழைய ஒரு இரும்பு பெட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு, ஐயோ இந்த பெட்டி இங்கே யார் எடுத்துட்டு வந்து வச்சா அப்படின்ட்டு அந்த தாத்தாவை பார்த்து கேட்க, தாத்தா வந்துட்டு, ஆமா ஆமா இது இங்கே தான் இருக்கு, என்னன்னு தெரியல அதுக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு திறந்து பார்க்கணுமா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, தம்பி எந்த காலத்துல இருக்கீங்க, என்கிட்ட நிறைய சாவி இருக்கு, நீங்க திறந்து பாருங்க அதுல ஒரு சாவியை போட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு அப்படி சொல்றீங்களா சரி திறப்போம் அப்படின்ட்டு அவனும் திறக்குறான். இவனும் திறந்தா மொத சாவியை போட்டது பே திறந்து போச்சு. தாத்தா வந்துட்டு, ஆத்தாடி தம்பி பெரிய வித்தக்காரரா இருப்ப போல மொத சாவில திறந்துட்ட அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு கை வந்து கலை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ரெண்டு வரைஞ்ச காகிதம் தான் இருக்கு. இதை பத்த தாத்தா வந்துட்டு, என்னப்பா வைரம் வயிறுடையா இருக்குன்னு பார்த்தா ரெண்டு வரைஞ்ச காகிதம், ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருக்கான் அதுல வேற அப்படின்னு சொல்ல, தம்பி இருந்துட்டு, இல்ல இல்ல இதெல்லாம் அந்த காலத்து வரைஞ்ச டிராயிங் மாதிரி இல்ல, இப்ப ரீசெண்டா வரைஞ்ச மாதிரிதான் இருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி சரி இந்த பெட்டியை மூடி ஓரமா எடுத்து வைங்க, ஓனர் வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஹீரோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட ஆளுக்கு போன் அடிச்சு பார்க்க, அந்த பையன் எடுக்கவே மாட்டான், அடப்படா நீ எடுக்கலாம் என்ன என் வேலையை பாக்குறான் அப்படின்ட்டு. இவனும் இப்போ ஒரு புதுசா ஒரு வீட்டை புதுப்பிக்கிறான்ல, அந்த வீட்டெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இந்த பையன் ஒரு ஒரு போட்டோ பார்க்க அதுல ஒரு போட்டோ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவனு ஜூம் பண்ற நேரத்துக்கு போனு டபக்கடின்னு கீழே விழுவ, இவன் அதை பார்த்து பயந்துடுறான், அத்தடி அத்தன் என்னடா அப்படின்ட்டு, சேச்சா இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம் அப்படின்ட்டு திரும்பி உன்னிப்பா அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க, அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, கதவு திறக்கிற சத்தம் மாதிரி. என்னடா இது, நம்ம ஒரு இடத்துக்கு வந்துருந்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு இவனு பயந்துகிட்டே எட்டி பார்க்க, வெள்ள இடியும் மலையுமா இருக்கு, என்னப்பா இந்த புது வீட்டுக்கு வந்த நேரம், நேரமே சரியில்லையே அப்படின்ட்டு இவனு இந்த ஜன்னல் பக்கமா பார்க்க, அங்க ஒரு மனுஷால் நிக்கிற மாதிரியே இருக்கு, யாருடி அது அப்படின்ட்டு ஒத்து பார்த்தா யாரையுமே காணோம், இந்த வீடே சரியில்லப்பா அப்படின்ட்டு முழிச்சுட்டே இருக்கான் ஹீரோ. அடுத்த மறுநாள் காலைல ஹீரோக்கு ஒரு கால் வருது, இவனு ஓடி வந்து பாக்குறான், நம்ம அழதான் இருப்பான் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணுதான், அது இந்த பையனோட ஃப்ரெண்டு. இந்த பையனை அட்டன் பண்ணிட்டு, ஓ நீ தானே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, டே
ஆள் உனக்கு கால் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ இல்லையா, எங்களெல்லாம் விட்டுட்டு ஆளை தேடி அவன் ஊருக்கு போன, உன்னை அவன் கண்டுக்க கூடிய மாட்டான், இதெல்லாம் ஒருத்தாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏ மூடு மூடு வாய, அதெல்லாம் ஒருத்து தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல, ஏழு பிஸியாக இருக்கா வேலையில், வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டாக வந்துடும் என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் வந்துடுவாப்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்க, சரிடா உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். ஹீரோ வந்துட்டு, ஆமாம் ஆமாம் இதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் இப்போ நான் எடுத்துருக்க வீடு அங்கே போகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாத எனக்கு ஆல்ரெடி அந்த வீடு பழக்கம் ஆன மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இதை கேட்டோன்னே, இடையேடே நீ நிதானமாக தானே இருக்க, உனோட ஓனரு இந்த மாதிரி அதிக வீட்டை கொடுத்து டார்ச்சில் வைக்கும் மூளைக்கீழே குழம்பு இல்லையே அப்படின்னு சொல்ல, அடியே நான் நல்லா தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரிடா நல்லா இருந்தா சரிதான், உன் ஓனரு அதிக வேலை கொடுத்து உன கிட்டக்கே வச்சுக்கிறாரே, உன் மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் வாய முடி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுவோம்ல, பல்லு இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. ஏ சும்மா தாண்டா சொன்ன அப்படின்ட்டு அவளுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்பான்னு பார்த்து அந்த தாத்தாக்காரரு ஹீரோக்கு ஃபோன் அடிக்க, ஹீரோ இருந்துட்டு அந்த ஃபோனை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காமிச்சிட்டு இங்கே போய் நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு நீ பேசுகிறவரையும் என்னாட்டி வெயிட் பண்ண முடியாது, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை கட் பண்ணிட்டா. ஹீரோ வந்துட்டு, ஹலோ தாத்தா அப்படின்னு சொல்ல, சொன்னவன் தான் என்ன அவரு சொன்னார் தெரியல, உடனே ஓட்டத்தை பிடிக்கிறான். அங்கே போய் பார்த்தா நேத்தி பேஞ்ச மலையில் மரம் வந்து அந்த வீட்டுக்கு மேலே விழுந்து ஒழுகிட்டு இருக்கு, அங்கே டப்பாலாம் வச்சு அந்த மழை தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கு, ஐயோ போச்சே போச்சே அப்படின்ட்டு ஹீரோ பயந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே தாத்தா வந்துட்டு, எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னடி இப்போ தான் வந்தியா, அப்போ நீ இது நைட்டு எனக்கு உன் குரல் மாதிரி எனக்கு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல பயந்துக்கிட்டு, அதுவா நீதி இடிய மலையுமாக இருந்துச்சுல, அதில் உங்களுக்கு கேட்டிருக்கலாம், சரி சரி ஓனருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த சிமெண்ட்டு டைல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்க ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, தாத்தா வந்துட்டு ஓனர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், இது இயற்கை இல்லை அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்ல, அட போங்கயா நீங்கள் வேற அவர் ஒரு ராட்சஸரு, அவர் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் மேலே போகிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கரு மேலே போக, அப்பன் பார்த்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, யாருன்னா அவன் பாய் ஃப்ரெண்டு தான், நான் இன்றைக்கி வரேன் நைட்டு அப்படின்ட்டு, இவனோ அத்தாடி நம்ம ஆள் வரானே ரெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு இவனோ குஷியாக இருக்க, மேலே டே ஜாமு அப்படின்னு ஒரு சவுண்டு, இவனும் ஓட்டத்தை பிடிக்கிறான் மேலே. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஹீரோட ஆள் பேர் வந்து ஓம், அவனை பார்க்கறதுக்காக இவனும் நல்லா டிப்பிட்டப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அத்தடி நம்ம ஆளை பார்க்கணுமே அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டோட போய் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு ஒரு சீனை கட்டுறாங்க. அங்கே ஜோமோட ஆளு ஓம் இருந்துக்கிட்டு ஒரு படம் மாதிரி இருக்கும், அதில் இவனுங்க ரெண்டு பேர் எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, ஏன் இந்த படத்தில் நம்ம ரெண்டு பேர் பேர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு சந்தோஷமா, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா, ஆ நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்ல, இந்த வீடு நானே டிசைன் பண்ணது, நம்ம ரெண்டு பேரும் ஒரு குடும்பமாக வாழ போகிறோம் இந்த வீட்டில் தான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஓமர்னு இருக்கவனும், ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வாழ போகிற வீடா அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். ஆனால் நீ எனக்காக வெயிட் பண்ணும், ஏன்னா எனக்கு ஜாபுக்காக நான் ரெண்டு வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறேன், அந்த ரெண்டு வருஷம் எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஓம் கேட்க, இந்த ஜாம் பையில இருந்துட்டு உனக்கு வெயிட் பண்ணாத, நான் வேற யாருக்கு நான் வெயிட் பண்ண போறேன், கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஓம் பையில இருந்துட்டு ஒரு உருட்டை ஸ்டார்ட் பண்றான், இந்த ரெண்டு வருஷம் நான் யாரு கிஸ் பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு அந்த வேற ஐடியா இருக்கா, வேற யாரடா கிஸ் பண்ணுவேன், அங்கே வந்து அதுப்பா ஃப்ளைட் ஏறி வந்து அப்படின்னு சொல்லி ஜாம் சொல்ல, சேச்சே நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், உன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுங்க அப்படியே பேசிக்கிட்டே குஜாலா இருந்துட்டு இருக்க, இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ஜாம் வந்துட்டு அந்த கதவை சட்டுன்னு திறக்க, அவனோட ஆள் ஓம் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கான் ட்ரெஸ் எல்லாம், அவன் கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கும் அதையும் பேக் பண்ணி வச்சுக்கிறான். ஜாம் இருந்துட்டு ஓம் பார்த்துட்டு, ஓம் நான் உன ரொம்ப மிஸ் பண்ணண்டா அப்படின்ட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜாம் கிட்ட அவ்வளோ ரியாக்ஷனே இல்லை, நானும் உன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சட்டிலாக சொல்ல, அதை கேட்ட ஜாம் வந்துட்டு, ஓ என்னை மிஸ் பண்ணியா, அப்புறம் என்ன நான் கால் அடித்தா நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, திரு திருன்னு முழிக்கிற ஓம, சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான், நான் திரும்பியும் மறுபடியும் கால் பண்ணல, ஏன்னா நீ அங்கேருந்து கிளம்பி வர அவசரத்தில் ஏதோ விட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஜாம் வந்து ரொம்ப டெம்பிளில் இருப்பான் போல, ரெண்டு வருஷம் அந்த பையனை பார்க்காதனால சட்டுன்னு அவனுக்கு ஒரு கிஸை வைக்க, ஆனால் அந்த பையன் ஓம் வந்துக்கிட்டு அந்த கிஸை அவாய்ட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிறான். அதை பார்த்த ஜாம் வந்துட்டு, ஓம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்புறான். ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லைன்னா நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, என்ன உனக்கு ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஜாம் கேட்க, ஓம் இருந்துட்டு இங்கே பாரு ஜாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஜாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்போ என்னோட லைஃபு நான் யாருடா உனக்கு, அப்போ நான் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜாம் அழுதுகிட்டே கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை உன எனக்கு இன்னும் பிடிக்கும்டா
அப்படின்னு சொல்றான். ஜாபம் இருந்துகிட்டு டே அப்ப இருந்துகிட்டு கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இதோட இந்த பார்ட் முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. இந்த சீரீஸை நான் கண்டினியூ பண்ணலாமான்ட்டு சொல்லுங்க, இல்லை வேற சீரீஸ் புதுசாக இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க, பார்க்கலாம்.